தேனி மாவட்டம் சின்னமனூர் காந்தி நகர் காலனியில ஒரு பெண்மணி வீட்டு முருங்கை மரத்துல முருங்கைக்காய் பிடுங்கும் போது பாம்பை பார்த்தோம்னு சொல்லி நம்ம உதவிக்கு கூப்பிட்டாங்க. எங்களோட சின்னமனூர் டீம் கிளம்பி போனாங்க. நாங்களும் ஒரு அரை மணி நேரமா அந்த முருங்கை மரத்தை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு எந்த பாம்பு கண்ணுக்கு தெரியலங்க. அதுக்கப்புறம் மரத்துல ஒரு முருங்கைக்காய் சாஞ்சு இருந்துச்சு. அதை காமிச்சு அதுதான் அந்த பாம்புன்னு சொல்லி அந்த அக்கா சொன்னாங்க. எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க. சரி, அது என்னதான் பார்ப்போம்னு சொல்லி நம்ம வீரர் பாம்பு ஸ்டிக் எடுத்துக்கிட்டு வீட்டு மாடியில ஏறி போய் அந்த அக்கா சொன்ன அந்த முருங்கைக்காயத்தோட உண்மையாவே அது பாம்பு தாங்க. டக்குன்னு நம்ம வீரர் அந்த பாம்பை அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாருங்க. பச்சை பாம்பு பொதுவாகவே ஒரு 5 அடி வளரும். ஆனா இது ஒரு 6 அடி இருக்குங்க. இத்தனைக்கு இதுக்கு விஷத்தன்மைங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனா சீரிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் புல்ல அரிச்சிருச்சுங்க. எப்பா என்ன ஒரு வேகம்! நல்ல பாம்பு கூட இந்த அளவுக்கு நின்று சீறி நாங்க பார்த்தது இல்லைங்க. அந்த அளவுக்கு நின்று சீரிச்சுங்க. அதோட கூறான மூக்கு எப்பா வேற லெவலுங்க. பூச்சி, தவளை, எலி, ஓனா, பல்லி இதை சாப்பிட்டா வளரும். இதோட இன்னொரு பேரு கண்குத்தி பாம்புங்க. எதுக்காக இந்த பேரு வச்சாங்கன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.